மேகதாது அணையை கட்டியே தீர்வோம் என்று கர்நாடக காங்கிரஸ் துணை முதல்வர் கூறியிருப்பதற்கு அதிமுக பொதுச்செயலாளர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு செய்யலாம். கண்டிப்பாக உமேஷ், மேகதாது அணை குறித்து ஏற்கனவே கர்நாடக அரசின் முதல்வரும் துணை முதல்வருமான இரண்டு பேரும் ஆட்சேபம் மிக்க கருத்துக்களை கூறி இருந்த நிலையில் விடியா திமுக அரசினுடைய பொம்மை முதல்வர் எந்த எதிர்ப்பையும் தெரிவிக்காமல் மௌனமாக இருந்து வரும் நிலையில் தற்போது மேகதாது அணையை கட்டியே தீர்வோம் என்று கர்நாடக காங்கிரஸ் துணை முதல்வர் டி கே சிவகுமார் கூறியிருப்பது கடும் கண்டனத்திற்கு உரியது என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித்தமை எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தனது எக்ஸல பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். அவர் தெரிவித்துள்ள கருத்தில் கூட்டணி தர்மத்திற்கு தமிழ்நாட்டின் உரிமைகள் பறிபோகும் நிலையிலும் மௌனியாக இருக்கும் இந்த விடியா திமுக அரசினுடைய முதல்வர் திரு ஸ்டாலினுக்கு அவர்களுக்கு தனது கடும் கண்டனத்தை தெரிவிப்பதாக தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே மேகதாது விவகாரம் குறித்து காவிரி மேலாண்மை ஆணையத்தில் விவாதிக்க அனுமதித்த இந்த விடியா திமுக அரசு இனியும் காலம் தாழ்த்தாமல் உடனடியாக கர்நாடக காங்கிரஸ் அரசை எதிர்த்து உரிய சட்ட நடவடிக்கைகளை எடுத்து தமிழ்நாட்டின் உரிமைகளை நிலைநாட்ட வலியுறுத்துவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தமிழகத்தினுடைய உரிமைகளை தொடர்ந்து பறிபோவதை பார்த்து கொண்டு இருக்க முடியாது என்று வேதனையோடு அவர் பதிவு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது உமேஷ்.